ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்கூலர் அசம்பிளி பக்கத்துக்கு பார்க்க போகிறோம். இது பேர் ஏர் கூலருன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெட்ரோல், டீசல் எல்லா வண்டியிலையும், இப்போ டர்போ வர வண்டிகளில் எல்லாமே இந்த காமனாக இந்த இன்டர்கூலர் அசம்பிளி வந்து இருக்கும். இந்த இன்டர்கூலர் அசம்பிளி வந்து எந்த இடத்துல இருக்கும்னா, ரேடியேட்டருக்கு பக்கத்தில், அதாவது வெளிக்காற்று படுற மாதிரி ரேடியேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்கும். இல்லைன்னா சில இன்ஜின்லாம், மகேந்திரா வண்டிங்க இந்த மாதிரி, சைலோ இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஜினோட மேலே இருக்கும். அதுலேயும் வந்து பேனட் வழியாக, பேசேஜ் வழியாக உள்ள காற்று வந்து படுற மாதிரி தான் இது கொடுப்பாங்க. ஏன் இந்த இன்டர்கூலர் அசம்பிளி கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்கூலர் அசம்பிளிக்கு எதுக்காக இந்த இன்டர்கூலர் அசம்பிளில் சூடான ஏர் உள்ள போகுதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்கூலருக்கு ஏர் சப்ளை பண்ணுறதே இந்த டர்போ அசம்பிளி தான். இந்த டர்போ வந்து எக்ஸாஸ்டோட ப்ரெஷர்னால இந்த இம்ப்ளர் சுற்றுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்லெட்டு உங்களுக்கு வெளியில் இருக்கிற காற்றை செக்ஷன் பண்ணி இந்த டர்போ இன்டர்கூலருக்கு அசம்பிளிக்கு இப்படி தான் கொடுக்கும், தள்ளும். இப்போ இந்த காற்று சைலன்சர்லேயே இந்த டர்போ வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு 650 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சைலன்சரில் இருக்கிற டர்போலேருந்து சைலன்சர் பைப்பு, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு பைப்பு எல்லாமே வந்து ஹீட்டாக இருக்கும். அப்போ இது உள்ளே போகிற காற்றம் ஹீட்டாக இருக்கும்போது அது என்னென்னா சிலிண்டருக்கு போகும். அந்த சிலிண்டரில் போகும்போது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வரும்போது அந்த சிலிண்டரில் இருக்கிற வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, அதாவது டென்சிட்டி வந்து உங்களுக்கு இந்த ஹீட்டாக இருக்கும்போது டென்சிட்டி வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கும், காற்றோட டென்சிட்டி. அப்போ உங்களுக்கு இந்த சிலிண்டரில் எவ்வளோ காற்று பிடிக்கணுமோ அந்த காற்று பிடிக்காமல் கம்மியாக பிடிச்சி, ஆனால் காற்று விரிவடைஞ்சு இருக்கும்போது அந்த கம்ப்ரஷன் வந்து இன்ஜின் வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த இன்ஜின் வந்து எஃபெக்டாக இருக்காது, டார்க்கும் இருக்காது. இந்த டார்க்கை வந்து இன்ஜினோட எஃபெக்ட்டு, உங்களுக்கு டார்க் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுனால தான் இந்த இன்டர்கூலர் அசம்பிளி கொடுக்குறாங்க. இது வந்து வெளிக்காற்றப்பட்டு கூலிங் ஆகி இந்த ஏர் வந்து கூலிங்காக உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கம்ப்ரஷன் சேம்பரில் வந்து இருக்கிற காற்று எல்லாமே வந்து கூலிங்காகி அடர்த்தியோடு இருக்கும்போது அந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும். இன்ஜின் வந்து அந்த கம்ப்ரஷனுக்கு ஏற்ற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த இன்டர்கூலர் அசம்பிளி கொடுக்குறாங்க. இந்த இன்டர்கூலர் அசம்பிளி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா, அது வந்து ஒரு ஆயில் சர்வீஸுக்கும் அதை கழட்டிட்டு அதில் இருக்கிற ஆயில் வந்து, டர்போ வந்து ஆயில் சீல் கிடையாது, அதில் வந்து ஸ்டீல் ஓரிங் தான் வரும். இந்த ஸ்டீல் ஓரிங்னால கொஞ்சம் ஆயில் வந்து டர்போவில் வரும், இந்த டர்போவில் இந்த இன்டர்கூலரில் வரும். இந்த இன்டர்கூலரில் வந்து இது உள்ள ஆயில் இருக்கும்போது அதை நம்ம கழட்டிட்டு ஒரு சர்வீஸுக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிட்டு திருப்பி மாட்டும்போது அந்த இன்டர்கூலர் முழுமையாக வேலை செய்யும். மோஸ்ட்லி இந்த இன்டர்கூலர் அசம்பிளி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியத்தில் தான் வரும். ஏன்னா அலுமினியம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அலுமினியம் வந்து ஒரு மிகவும் ஹீட்டை வந்து எவாபரேட் பண்ணுற மிக சிறந்த ஒரு பொருள், அதனால் இது அலுமினியத்தில் தான் இருக்கும். இப்போது மாடர்ன் டெக்னாலஜி என்ஜின்லாம் பார்த்திங்கன்னா, இந்த இன்டர்கூலர் அசம்பிளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர்னு இருக்கும். கம்ப்ரஸர்ன்றது வந்து இந்த இன்டர்கூலர்லேருந்து ஏரை இழுத்து உங்களுக்கு என்ஜினோட ஐட்லிங், அதாவது ஒரு ஸ்லோ ஸ்பீடில் கியர் மாற்றி நம்ம போகும்போது இந்த இன்டர்கூலர்னால் என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு ஸ்லோ ஸ்பீடில் வண்டி ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் இந்த மாதிரி போகும்போது இந்த இன்டர்கூலரில் இருக்கிற ஏர் லேட்டாக ஆகிறதுனால உங்களுக்கு வண்டியோட பிக்கப் கூட கொஞ்சம் கம்மியாகும். அதை வந்து இப்போது சரி செய்யறதுக்காக தான் இப்போ வர மாடர்ன் டெக்னாலஜி வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜிடி டர்போ இருக்குது, அதேமாதிரி இ கம்ப்ரஸர்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது இன்டர்கூலர்லேருந்து ஏரை செக்ஷன் பண்ணி இழுத்து இன்னும் பம்ப் பண்ணி இன்ஜினோட கம்ப்ரஷன் கூட பேசேஜுக்கு, இன்லெட் மேனிஃபோல்டுக்கு அனுப்புது இ கம்ப்ரஸர். அதனால் இன்னும் இன்ஜினோட எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதனால் இந்த இன்டர்கூலர் பற்றி உங்களுக்கு வேறு என்ன சொல்லணும்னா, இன்டர்கூலர் வந்து இதுக்கப்புறம் தான், இந்த இன்டர்கூலருக்கு அப்புறம் தான் வந்து இந்த சென்சார் இருக்கும், மேப் சென்சார் இந்த ப்ரெஷர், இந்த இன்டர்கூலரோட ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க.